ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரோஜா லாக்ஸ் சேனலில் ப்ளம் கேக் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்படியே 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, இதை மட்டும் போட்டு அரைச்சா அரைக்காதுன்னுக்காக நான் கூட 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைக்கிறேன். கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். ஒயிட் சர்க்கரைனா கேரமலைஸ் பண்ணி தான் சேர்க்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க, அதுவே கொஞ்சம் கரைஞ்சி வரும். கேரமலைஸ் பண்ணும்போது பார்த்து சரி பண்ணணும், தேன் கலரில் வரணும், அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. கரைஞ்சி வரும் பாருங்க, இப்போ கேரமலைஸ் ஆயிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக சுட தண்ணி சேர்க்கணும். கட்டி ஆயிடுதுன்னு பயப்படாதீங்க, நம்ம கலர் கலராக அது தண்ணியாக இருக்கும் பாருங்க. இப்போ எந்த விதம் கட்டியும் இல்லை, ஒரு சிறப்பு பதத்துக்கு வந்திருக்கணும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கப் பால் ஊற்றிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் சலிச்சு வச்சுட்டேன், நீங்கள் சலிச்சு சேர்த்துக்கோங்க. கூட நம்ம அரைச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கேரமலைஸ் ஊற்றிக்கோ. வெனிலா எசன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி எண்ணெய்லாம் தேய்ச்சி பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேப் பண்ணிக்கலாம், அப்போ தான் பபிள்ஸ்லாம் இருக்காது. நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக பண்ணுறோம். ம்,
இது மாதிரி பண்ணலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். கேக் பேட்டரை இப்போ உள்ளே வச்சாச்சு. 50 இல்லை 55 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். குக்கர் மூடி போடும்போது அது மேலே விசில் ரப்பர் எதுவும் போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நான் ஒரு 40 நிமிஷம் இருக்கும்போது பார்த்தேன் கேக் இன்னும் பேக் ஆகலை. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், நம்ம கேக்கு கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சு. அப்போனா ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக் குக்கர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம செஞ்ச கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் கேக் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கேக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு.